Hi friends, welcome to How Samayal. இன்னைக்கு செய்ய போற ரெசிபி சிக்கன் சவரமா. ஃபர்ஸ்ட் நம்ம மைனோ செஞ்சுப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு முட்டை, பாதி எலுமிச்சைப்பழம், மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவு, சர்க்கரை வந்து ஒரு ஸ்பூன், பத்து பல்லு பூண்டு, வயல் ஒரு கிளாஸ். மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம், பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். மிளகுக்கு ஆட் பண்ணிக்கலாம், முட்டை ஆட் பண்ணிக்கலாம், சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம், சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், லெமன் புளிஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். இப்போ இதெல்லாம் கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ரெண்டு கரண்டி ஆயில் சேர்த்துப்போம். ஆயில் சேர்த்து வறுத்துக்குவோம். அப்படி ரெண்டு கரண்டி ஆயில் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் ரெண்டு கரண்டி ஆயில் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ மைனஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு, நல்லா பஃபியாக வந்திருக்கு, நல்லா அழகாக இருக்கு பாருங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு வெது வெதுப்பான வாட்டர் வந்து அரை கிளாஸ் ஊற்றிக்கிறேன். ட்ரை ஈஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு சுகர் ரெண்டு ஸ்பூன், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி பதினஞ்சு நிமிஷம் அப்படியே எல்லாம் ஆக்டிவேட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சவர்மா பிரெட் செய்யறதுக்காக 400 கிராம் மைதா எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, இப்போ ஈஸ்ட் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு கரண்டி ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஈஸ்ட்டு சேர்த்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிறேன். 1 மணி நேரம் நல்லா ஊறணும் மாவு. பாத்திரத்தில் எண்ணெய் கறி வச்சுக்கிறேன். இப்போ பிசைஞ்சு வச்ச மாவை அதில் வச்சு நல்லா கவர் பண்ணி வச்சிடலாம். ஆயில் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்படி கவர் செஞ்சு பண்ணி 1 மணி நேரம் அப்படியே வெயிட் பண்ணி எடுக்கலாம். சிக்கன் 1/2 கிலோ எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன்.
மிளகுத்தூள் அரை ஸ்பூன் பண்ணுறேன். சீரகத்தூள் அரை ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கரம் மசாலாத்தூள் அரை ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். தயிர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். லெமன் ஹாஃப் லெமன் ஹாஃப் புளிஞ்சிக்கிறேன். ஆயில் 1 ஸ்பூன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி 1 மணி நேரம் அதை அப்படியே ஊற வச்சிடறேன். ஃப்ரை பண்ணி வச்சு அடுப்பை ஆயில் சூடு வந்துடுச்சு, சிக்கன் பொரிச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் பொரிச்சாச்சு, பொரித்ததை இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ சவரமாக்குள்ள ஸ்டஃப்பிங் செஞ்சுப்போம். 1 கப்பு முட்டைக்கோஸ், கேரட்டு 1 கப், வெங்காயம் நீளமாக அரிஞ்ச வெங்காயம் 1 கப்பு, விதை எடுத்துட்டு நீட்டமாக அமைஞ்சி வச்சுக்கிற வெங்காய தக்காளி 1 கப்பு, மைனஸ் 4 ஸ்பூன் இப்போ சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் இப்போ ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் கலந்து இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு வச்சுருக்கோம். இப்போ சவரமா மாவு பிணைஞ்சி 1 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ ப்ரெட்டுக்கே வளர்த்திக்கலாம். இப்போ மைதா மாவு தூவிக்கலாம். இப்போ நல்லா மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவை தக்காளி சீஸுக்கு உருண்டை போட்டு வளர்த்திக்கலாம்.
இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை போட்டு வச்சுட்டு ஒன்று ஒன்றா எடுத்து வளர்த்தி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சைஸில் ஒவ்வொரு உருண்டையாக போட்டுக்கணும். இப்போ மாவை தடவி நல்லா திக்காக கொஞ்சம் மெல்லிசாக இல்லாமல் மீடியமாக வளர்த்திக்கலாம். இப்போ தோசை தவா அடுப்பில் வச்சு ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்க வேண்டியதான். இந்த மாதிரி பபிள்ஸ் வரக்குள்ள இதை அப்படி திருப்பி போடுங்க. இந்த மாதிரி நல்லா உப்பி வந்தோடனே இதை எடுத்துடலாம். அடுத்து இன்னொரு இதையும் போட்டு இப்போ திருப்பி போட்டுக்கலாம். சவர்மா பிரெட் ரெடி ஆயிடுச்சு. இதில் மைனஸ் தடவி டொமேட்டோ தேசம் தவிக்கலாம். செஞ்சு வச்சிருக்கேன் நம்ம ஸ்டப்பிங்க. இப்போ ரோல் பண்ணிக்கலாம். சிக்கன் ஷவர்மா ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.